இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அமேன். ஜீவனுள்ள தேவனாய், பேசுகிற தேவனாய், நம்மளோடு இடைப்படுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த நாள் ஆண்டவர் என்னோடு பேசுவார்னு விசுவாசிக்கிறவங்கள் யாவரோடும் கூட கர்த்தர் இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 33:13. கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நம்மளை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா மனிதரையும் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை காண்கின்ற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாதைகளை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா மனிதரையும் காண்கின்ற தேவன். அன்றைக்கு ஆகார் வனாந்திரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு எல்ரோயி என்று அவங்க அந்த இடத்துல அவங்க ஆண்டவரை நோக்கி அவங்க சொன்ன காரியங்களை நம்ம பார்க்கலாம். நம் தேவன் நம்மளை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். வானத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் உண்டு. தேவன் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும்போது ஒரு விடுதலை உண்டு. தேவன் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும்போது சுகம் உண்டு. தேவன் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யாருமே நம்மளை பார்க்கல அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல கர்த்தர் நம்மளை எப்ப பார்ப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். எல்லா மனிதரையும் காண்கின்ற தேவன் உங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க வேதனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் இந்த நாள்ல ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போதுமானவரா இருக்க விசுவாசிக்கிற கரங்களை ஒரு தலையில சொல்வோம். தொடர்ந்து கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறார் என்று நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது எடுத்து வாசிப்போம் நீதிமொழிகள் 15:3. நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறார், நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். நம்ம நன்மை செய்யும் போதும் கர்த்தர் பார்ப்பார். நாம் தீமை செய்யும் போதும் கர்த்தர் அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம் தேவன் எல்லாவற்றையும் அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம நன்மையான காரியங்கள் செய்வோம், ஆனால் அதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் கூட நமக்கு வராது. அதை அங்கீகரிக்க கூட படாத ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நல்லோரையும் கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் தீயோரையும் கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் செய்யும் நல்லதையும் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நாம செய்யும் தீமையும் கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும், கர்த்தர் நோக்கி பார்க்கிறதுனால என்ன நன்மை, நீங்க செய்யற நன்மைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தீமை செய்யறோமா, அந்த தீமைக்குரிய தண்டனையும் மீட்பையும் மன்னிப்பையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல தாவீதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா இருந்தாரு. அப்போஸ்தலர் 13:22 தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தாவீதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றவராக இருக்கிறத ஆண்டவர் பார்த்தார்னா, அப்போ தாவீது வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு, நோக்கி பார்த்துருந்திருப்பாரு. அவரை பாடி துதித்ததை, அவர் மேலே நம்பிக்கை வைத்ததை, கோலியாத்தை சந்திக்கும் போது தேவன் மேலே இருந்த விசுவாசத்தை, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாத அந்த நம்பிக்கையை தாவீதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நோக்கி பார்த்தது நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற நன்மைகளை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நோக்கி பார்த்தீங்க, தாவீது வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ராஜாவாய் கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நன்மை செய்கிறவர்களா இருப்பீங்க என்றா, உங்க வாழ்க்கையை நோக்கி பார்க்கிற தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் உயர்
உயர்வை கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தீமையான காரியத்தை செய்த பொழுது அதையும் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. பத்சேபாளுடனான பாவத்தை குறித்து 2 சாமுவேல் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் அதை பார்த்து தீர்க்கதரிசி அனுப்புற நாத்தான் வேலை அனுப்பி சொல்றாரு, அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை தாவீது செய்தான் சொல்றார். வேதத்தில் நம்ம வாசித்தது போல கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா, இல்ல தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? ரெண்டு காரியத்தையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. நன்மையான காரியங்களை நீங்க செய்வீங்க என்றால் அதற்கேற்ற பலன் உயர்வை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். தீமையான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருப்போம் என்றால் அங்க தாவீதுக்கு தண்டனை வருது, அவன் குழந்தை இறந்துருது, ஆனாலும் கர்த்தர் ஒரு மன்னிப்பை அந்த இடத்துல கட்டளையிடுகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்பாகவும் கர்த்தர் தாவீதோட சிங்காசனத்தை நிலைப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மன்னிப்பையும் மீட்பையும் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை குறித்து இன்றைக்கி கலங்க வேண்டியதில்லை. நம்ம உத்தம இருதயத்தோடு இன்னொரு இடத்துல சங்கீதம் 15:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அப்போ நம்ம நன்மை செய்து நீதிமானாய் தேவனுக்கு பிரியமாய் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நம்ம மேல நோக்கமா இருக்கிறார். யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ பரவாயில்ல, உங்களையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைவான பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். இரண்டாவது காரியம், யாரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்? ஏசாயாவின் புத்தகம் 66:2 எடுத்து வாசிப்போம். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் எதை சொல்றாரு? இந்த வானம் பூமி. அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி உண்டு பாதப்படி, சர்வ வல்லமை உள்ள தேவனா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கரம் தான் இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. ஆனாலும் கர்த்தர் எதனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம்? வசனம் படிங்க தொடர்ந்து 2 வசனத்தை. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அவருடைய சிருஷ்டிப்பை கர்த்தர் பார்த்து கொண்டில்ல, அவருடைய படைப்புகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கல. யாரு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் நோக்கிப்பா. அவர் சொல்ற, நான் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறேன், இவ்வளவு மகத்துவமான தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி, இவ்வளவு உயர்ந்த நிலையில அவர் இருந்த போதிலும் யாரை நோக்கி பார்க்கிறாராம்? யார் ஒருத்தங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, ஆவியில நொறுங்குண்டு அவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, அவர்களை அவருடைய கண் நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ஆவியில நொறுங்குண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? தேவனுடைய சத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிறீங்களா? கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மகத்துவமான கரத்தை உடையவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. பாத்தீங்கன்னா கிதியோனுடைய சம்பவங்களை நீங்க நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். கிதியோனை குறித்து ஆண்டவர் சொல்றார், எடுத்து வாசிங்கள், நியாயாதிபதிகள் 6:14. நியாயாதிபதிகள் 6:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து. போதும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து. யாரை நோக்கி பார்த்து? கிதியோனை நோக்கி பார்க்கிறார். கிதியோனை தேவன் நோக்கி பார்க்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்களோ மீதியானவருடைய பிடியில் அகப்பட்டவர்களாய் அவங்க சிறுமைப்பட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. கிதியோனும் அதில் ஒருவராய் சிறுமைப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. விடுதலைக்காக, ஒரு ஜெயத்துக்காக, இதுலேருந்து ஒரு மீட்புக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கிதியோனோடு கூட பேசும்போது சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவருக்கு பிரியமில்லாத விக்கிரக தோப்புகள் இருக்கு, பலிபீடங்கள், அந்நிய பலிபீடங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கிதியோன் கீழ்ப்படிந்தவராய் தன்னோட 10 பேரை கொண்டு போய் காலையில் ஜனத்துக்கு பயந்தது நிமித்தமாய் இரவு நேரத்தில் எல்லாவற்றையும், தேசத்தில் காணப்படுகிற அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் வசனம் சொல்லப்படி கர்த்தர் சொன்னபடி எல்லாம் அவன் செய்தான்.
கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிறுமைப்பட்டு நம்ம இருக்கலாம், ஆவியில நொறுங்குண்டிருக்கலாம், அவருக்குள்ள பல வியாகுலம். தூதனை சந்தித்த போது ஏன்பா எங்களுக்கு இவ்வளோ நெருக்கம், ஏன்பா இந்த கஷ்டம், அவ்வளோ வியாகுலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய வசன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த கிதியோனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். என்ன நடந்தது? அவர் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் கட்டளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கொண்டு, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற உங்களை கொண்டு, ஆவியில நொறுங்குண்டு ஜெபிக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட அவர் போதுமானவர். விசுவாசிக்கிறோம், கரங்கள் ஒருத்தி அலலியா சொல்லுவோம், நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் பெரியவராயிருந்தோம், அவர் மகத்துவம் உள்ளவராயிருந்தோம், அவர் உயர்ந்தவராயிருந்தோம், சர்வ வல்லவராயிருந்தோம். ஆவியில நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிற எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவர் நம்மளை நோக்கி பார்த்து ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கான். கிதியோனே அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார், யாருக்கும் மறைவாய், மீதியானுடைய கண்களுக்கு மறைவாய் அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய கண் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நிலைமையில, சிறுமைப்பட்ட நிலைமையில, யாரும் பார்க்க கூடாத ஒரு நிலைமையில, உங்களோட கவலைகள் வெளியில சொல்லக்கூடாத ஒரு நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவாதி தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறார்? எடுத்து வாசிப்போம், சங்கீதம் 138:6. சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். போதும். கர்த்தர் மூன்றாவது யாரை நோக்கி பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவர் பெரியவர் தான், ஆனால் அவருடைய பிள்ளைங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னது? தாழ்மையான ஒரு ஒரு இருதயம், தாழ்மையான சிந்தையை கர்த்தர் விரும்புகிறார். நம்மளோட வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு வேணால் நம்ம போகலாம், ஆனால் சிந்தையில் எப்பொழுதும் நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இன்றைக்கி அப்படிப்பட்ட தாழ்மையான ஒரு குணம் உங்களுக்குள்ளே இருக்கா? இன்றைக்கி தாழ்மையான சிந்தையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நம்ம ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கோம், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார், எவ்வளவாய் நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மளை கொண்டு பல பேருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், அதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை ஈவு. அதை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இருதயத்தில் நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது மேலும் மேலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை வாழ்க்கையில் பெற்றவர்களாய், உயர்வை பெற்றவர்களாய் கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் மரியாளை குறித்து பார்க்கும்பொழுது லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் மரியாள் ஒரு பாடலை பாடுகிறாங்க. 48 வசனம் லூக்கா 1:48 அவங்க வந்து தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடுகிறார். தாழ்மை உள்ள என்ன கர்த்தர் நினைத்தருளினார், கர்த்தர் என்னை நோக்கி பார்த்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தி அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். யாரை நோக்கி பார்க்குறாங்க? மரியாளை. எவ்வளோ அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க, ஆனாலும் கர்த்தர் மரியாளை இந்த மகத்தான திட்டத்துக்கு தெரிந்து கொண்டார் என்றால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க? ஒரு தாழ்மை உள்ளவர்களா. இன்னைக்கு எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் இருக்கிறோம்? இன்னைக்கு எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரியாளோட வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவங்கள எல்லா சந்ததிகளும் பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்றினார். முழு ஜனத்துக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமா? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? உங்களுக்கு அநேகர் பாக்கியவதி என்று என்ன வேணுமா? உங்களை பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமா? நம்ம தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை நோக்கி பார்த்து அன்றைக்கு மரியாளை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை ஒட்டி தேவனை மகிமைப்படுத்தோம். அப்ப தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? அவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? ஆவியில் நொறுங்குண்டு தன் வசனத்துக்கு நடுங்குகிறவனே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு உயர்வு உண்டு. கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெய
ஜெயம் உண்டு. கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது மரியாளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையும் அவர் நோக்கி பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தாழ்மை உள்ளவர்களா நீங்க இருக்கிறீங்களா, நடக்கிறீங்களா? வசனத்துக்கு நீங்க பயந்து நடக்கிறீங்களா? நன்மையான காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையும் கர்த்தர் நோக்கி பார்த்து அதற்கான பலனை நிச்சயமாய் கர்த்தர் கட்டளையிட போதுமானவராக இருக்கார். கரங்களை விட்டு அலலியா சொல்லுவோம், நம் தேவன் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷரையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். விசேஷமாய் தம்முடைய ஜனத்தின் மீது அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது நடக்கும் ஆசீர்வாதங்கள். இரண்டாவது காரியம், நாம தேவனை நோக்கி பார்க்கும் போது நடக்கும் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 34:5 வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், தேவன் நம்மளை பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நாம அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது வரும் நன்மைகள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் தலைப்புல நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது அபிமேலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒரு நெருக்கமான சூழ்நிலை தாவீதுக்கு, அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அவர் கர்த்தரை நோக்கி பார்த்த போது, அவரோடு கூட இருந்த ஒரு சில ஜனங்கள் அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக இருந்தாலும் அவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணினார், வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிற என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க உங்க கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமாய் உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். நிச்சயமாய் ஒரு மாறுதலை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில வெட்கம் இருக்காது. கர்த்தர் உங்க வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை கட்டளையிட அவர் போதுமானவராக. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அலலியா சொல்வோம், நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை குறித்து பல காரியங்கள் சொல்லலாம். சர்ச்சை சர்ச்சைன்னு போற, ஆண்டவர் ஆண்டவர் ஜபம் ஜபம் இப்படியே பண்ணிட்டு இருக்க, என்ன நடந்தது வாழ்க்கையில, என்ன நேரிட்டது, என்ன நன்மை கிடைச்சது? நன்மை உண்டு, ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. முடிவுல விளங்கும், உங்க முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஒரு மாறுதலை நிச்சயமாய் கொடுப்பார், ஒரு நன்மையை நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவரிடத்துல நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறது நிமித்தமாய் வரும் நன்மைகள் என்ன? ஏசாயாவின் புத்தகம் 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவரை நோக்கி பார்க்கும்போது ரட்சிக்கப்படுவோம். அவரை நோக்கி பார்க்கும்போது முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ரெண்டாவது, அவரை நோக்கி பார்க்கும்போது ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட, ரட்சிப்பு ஆத்மாவில் பாவத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார், பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார், போராட்டங்களிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார், எதிரியின் கைகளிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். கர்த்தர் எதிலிருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆக்குறாரோ அது எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ரட்சிப்பு. அப்ப யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்தெந்த காரியங்களில் நீங்க ரட்சிப்பை விரும்பி வந்திருக்கிறீங்க? இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும், இதுல ஒரு ரட்சிப்பு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, இந்த காரியம் கைகூடி வந்தா நல்லா இருக்கும், இந்த காரியம் இந்த சுகம் வாழ்க்கையில கிடைத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்தும் நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கரங்களை உயர்த்த அலலியா சொல்லுவோம், அவரே நம்மளை ரட்சிக்கிறவர். யோசபாத்துடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, எடுத்து வாசிப்போம் 2:20, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் பல ராஜாக்கள் அங்க கூடி வந்ததை பார்க்கிறோம். அப்ப யோசபாத் சொல்லுகிற காரியம் என்ன? 2:20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. அதாவது இவரோட பிரச்சனை என்ன, இவருடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார். ஒரு கூட்ட ஜனம் இல்லை, ரெண்டு மூணு தேசத்தார் இவருக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. இவர்கிட்ட அந்த அளவுக்கு படைபலம் இல்லை, அந்த ஜனத்தை எதிர்க்கக்கூடாத ஒரு நிலை. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட வரும் தேவை, பண தேவை எப்படி இருக்கும், நம்ம திராணிக்கு மிஞ்சின ஒரு தேவை வந்துடும், இல்லை நம்ம நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சின பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். அதே மாதிரி தான் எனக்கு யோசபாத்துக்கு வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு, பா இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, பலன் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா, பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா, இந்த போராட்டத்தை மேற்கொண்டு இதுக்கு மேலே இதை நம்ம சமாளிக்க எனக்கு பலன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து இதுக்கு மேலே இந்த பிரச்சனைகளுக்கு முடிவை கட்டு எனக்கு பலன் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா. யோசபாத் என்ன செய்தார் தெரியுமா, கடைசியில் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. நமக்கு பலன் இல்லை, ரட்சிக்க நமக்கு பலன் இல்லை, சுகமத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு பலன் இல்லை, போராட்டத்திலிருந்து ஜெயம் எடுக்க நமக்கு பலன் இல்லை, இந்த சவாலை மேற்கொள்ள நமக்கு பலன் இல்லை. ஆகையால் நம்ம செய்யக்கூடியது என்ன தெரியுமா, நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசபாத் அதான் செஞ்சார். அவரால் சமாளிக்க முடியல, பலன் இல்லப்பா, ஆனாலும் நாங்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். என்ன நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா, 17வது வசனத்தை நீங்க பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. ஹல்லேலூயா. என்ன சொல்ற ஆண்டவரே, இவங்களால ரட்சிக்க முடியல, இவங்க கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க. நடந்தது என்ன, நீங்க சும்மா நின்னீங்கன்னா போதும், நான் செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலனற்ற சூழ்நிலை நீங்க வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு நீங்க வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்க கண்கள் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்குமானா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், நீங்க தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கும் போது வருகிற நன்மை இதுதான். நம்ம ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேணாம், நம்ம முயற்சி எடுக்க வேணாம், நம்ம போய் போராட வேண்டாம். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருந்தா போதும், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கரங்களை ஒருத்தர் அருளியா சொல்லுவான், நம் தேவன் ரட்சிப்பை தருகிற தேவன். அன்றைக்கு யோசபாத்துக்கு தந்தார் என்றால், இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள்ல கர்த்தர் உங்களை ரட்சிக்க போதுமானவரா இருக்கிறார். இன்றைக்கு உங்க பிரச்சனைகளிலிருந்து உங்களை ரட்சிக்க கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். இன்றைக்கு உங்க பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. நம்ம எதை குறித்து நீங்கள் கலங்கவே வேணாம், எப்படி நடக்கும், எங்கேருந்து ரட்சி போகிறோம், எப்படி செய்ய முடியும், எனக்கு பலன் இல்லையே, நமக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோ, பலன் உள்ளவர்களுக்காகிலும் பலன் அற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அடுத்து 3வது, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது என்ன நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 25:15 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 25:15 வசனம். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். 3வது, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. நோக்கி கொண்டிருக்கும்போது என்ன நடக்குது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். வலையோட பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, அது நம்ம கண்களுக்கு தெரியுமா, தெரியாது. தெரியாத ஆபத்துக்கள் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த மாட்டுகிற அந்த பறவைகளுக்கெல்லாம் தெரியாது. அது ஒரு கண்ணி, அது ஒரு ஆபத்து, கண்களுக்கு தெரியாத ஆபத்து. அடுத்து நடக்க போது என்ன என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு எல்லாம் நம்ம கால்களை கர்த்தர் நீங்களாக்கி விடுகிறார். நமக்கு தெரிகிற பிரச்சனை நம்ம சமாளிக்க முயற்சி செய்வோம், அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, இல்லை அந்த பிரச்சனையின் முடிவு என்ன, அது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கர்த்தரை எப்பொழுது நோக்கி பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், அப்படிப்பட்ட ஆபத்தான கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் இனி சம்பவிக்க போகிற எல்லா போராட்டங்களுக்கும் நம்ம கால் வைக்கிற இடம் எப்படி நமக்கு தெரியாது, நம்ம போகிற பாதை எப்படின்னு தெரியாது, நம்ம சந்திக்கிற இந்த சூழ்நிலை எப்படின்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்கள் கால்களை கர்த்தர் வலைக்கு நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை மாத்திரம் ரட்சிப்பு கிடையாது, நம்முடைய கண்களுக்கு தெரியாத எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நம்மளை சூழ்ந்து இருப்பினும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது இந்த நன்மை நமக்கு கிடைக்கும், எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்.
ஒரு நேரம் தேவைக்காக மாத்திரம் ஒரு நெருக்கம் வரட்டுமே ஆண்டவரேன்னு ஆண்டவரே தான் நோக்கிட்டு இருப்போம். ஒரு பிரச்சனை பாடுன்னு வந்துச்சுன்னா நம்ம கண்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மேலே தான் இருக்கும், வேறு எதையுமே பார்க்க மாட்டோம். நல்லா இருக்கும்போது நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், இப்போ நல்ல வீடு நல்ல இது நல்ல சாப்பாடு இப்படி கிடையாது. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி, இது ரொம்ப முக்கியம். எது இருக்கோ இல்லையோ, ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ இல்லையோ, நெருக்கமாக கஷ்டமாக எதுவாக இருந்தாலும் சரி, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி வேறு எதையும் நம்ம நோக்கிடக்கூடாது, நோக்கிட்டோன்னா நம்ம கால்கள் சிக்கிக்கொள்ளும், இன்றைக்கி ஆபத்தில் நம்ம மாட்டிப்போம், இன்றைக்கி கண்ணிகளில் நம்ம சிக்கிக்கொள்ளுவோம். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக ஆபத்துக்கள் இல்லாமல் நம்ம தெளிவாக நடக்கணும்னா நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கரங்களை ஒருத்தர் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார், அவர் நோக்கி பார்த்து நம்மளை ரட்சிக்கிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். நாம கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது, நம்மளுடைய கால்களை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறார், நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறதை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் தேவனை நாம் எப்பொழுதும் நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 123:2 சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 123:2 வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஜெபிப்போம், கொஞ்ச நாள் அந்த காரியத்துக்காக ஆண்டவர் நோக்கி கொண்டிருப்போம். இந்த நன்மையை கொடுங்கப்பா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, குழந்தை பைக்கியத்தை கொடுங்கப்பா, எங்கள் குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவையை சந்திங்கப்பா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சில சமயம் தேவையை சந்திக்கப்பட்டால் நம்ம பாட்டுட்டு போயிடுவோம், இல்லை சந்திக்கலைன்னா கூட சில சமயம் என்ன பண்ணிடுவோம், வேற ஒரு காரியத்துக்கு, வேற நம்ம கண்கள் திசை திரும்பிடும், வேற ஒரு காரியத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும், உங்கள் நன்மை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறார். வேற ஒரு நோக்கம் நம்ம வாழ்க்கையில் கூடாது, தேவன் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை, தேவனும் ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது, ஆண்டவரையும் பார்த்துட்டு மற்ற காரியங்களையும் பார்க்கக்கூடாது, தேவனை மட்டுமே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா காரியத்தையும் கர்த்தர் கை கூடி வரப்பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். இதை தெளிவாக சொல்லப்படுறது, எப்படி ஒரு வேலைக்காரன் வேலைக்காரியின் கண்கள் எஜமான் கரங்களை நோக்கி இருக்கிறது போல நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, இந்த நாளில் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு வந்தோம், அப்பா என் இந்த நாள் எனக்கு நீங்கள் தான் என் கூட இருக்குன்னு எத்தனை பேர் வாஞ்சோடு வந்தீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம நோக்கி இருக்கும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம் தேவன் நம்மளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார், வெக்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைக்கி விசுவாசத்தோடு இருங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையோ இருங்க, கர்த்தரை நான் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் நிச்சயமா அன்னைக்கு எப்படி மோசேயின் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணார், ஸ்தேவானை குறித்து சொல்லும்போது அவன் முகம் தேவதூதரின் முகத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம், அவங்க கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. இன்னைக்கு உங்க முகங்கள் பிரகாசிக்க பண்ணணுமா, நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வெட்கங்கள் உங்க முகத்திலிருந்து நீக்கப்படணுமா, இல்லை வெட்கம் அடையாதபடிக்கு உங்க வாழ்க்கையை நீங்க பாதுகாக்க வேண்டுமா, நீங்க கர்த்தரை இந்த நாளை நோக்கி பார்க்க நம்ம அர்ப்பணிக்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்களா, விரும்புகிறீங்களா, இந்த இந்த சூழ்நிலை இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு விடுதலை வேணும்னு நீங்கள் வாஞ்சித்து உட்கார்ந்துருக்கிறீங்களா, நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு ஆபத்துக்களுக்கு நீங்கள் விலக்கி பாதுகாக்கப்படணுமா, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நம் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒரு ரட்சிப்பையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுதும் அதுதான் ரொம்ப முக்கியம், இரக்கம் கிடைக்கும் வரைக்கும், சகாயம் கிடைக்கும் வரைக்கும், அந்த நன்மை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பாரு. அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என் கண்கள் உண்மைதான்ப்பா நோக்கியிருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்போ நான் வேற ஒரு காரியத்துக்கு மாறிட மாட்டேன், வேற மனுஷனை நோக்கி பார்த்துட மாட்டேன், வேற ஒரு ஒத்தாசையை நோக்கி பார்க்க மாட்டேன், எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து மட்டும்தான் வரும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து மட்டும்தான் நமக்கு ஒத்தாசை. அந்த ஒத்தாசை அனுப்புகிற தேவனை மட்டும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபிப்போம். உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா, எங்களுடைய கால்கள் எந்த வலையிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு
நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே முன்னேறிச்செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய கால்கள் எந்த வலையிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை காக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து உம்முக்குள்ளே பலனடைந்தவர்களாய் நாங்கள் முன்னேறிச்செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மையே நோக்கி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே நாங்கள் பலனடைய முன்னேறிச்செல்ல எங்களுக்கு கிருபை தார். எங்களோருடைய ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் அற்புதமாய் நடத்தும். பெரிய காரியங்களை செய்தருளும். தொடர்ந்து எங்களை நடத்தும். உம்முக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2242-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.